அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கை நடத்த கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள நூற்று ஒன்பது அரசு கல்லூரிகளில் உள்ள சுமார் எண்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்து இருந்தனர் இதில் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் மாணவர்கள் மட்டுமே சான்றிதழ் பதிவேற்றம் செய்தனர் மாணவர்கள் சேர்க்கை கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய நிலையில் முதலில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கும் பின்னர் பிரிவு மாணவர்களுக்கும் மாணவர் சேர்க்கை நடந்தது மாணவர் சேர்க்கை கடந்த நான்காம் தேதியுடன் முடிந்த நிலையில் சுமார் ஐம்பத்து மூன்றாயிரம் இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன இந்த நிலையில் மாணவர் சேர்க்கை குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் சேர்க்கையை விரைந்து நடத்தி முடிக்கவும் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கையில் வாய்ப்பு வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது